IVM. It's story time. சுழல் பாம்பு தூக்கிக்கிட்டு போன தங்கச்சிய மூணு அண்ணன்களால காப்பாத்த முடிஞ்சுதானு இந்த கதையில பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. மேகமலையோட அடிவாரத்தில் மல்லிப்பட்டினம்னு ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தோட கோவிலில் பொன்னம்மானு ஒருத்தங்க பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பொன்னம்மாவுக்கு ராது, சேது, மாதுன்னு மூணு பசங்களும் அகல்யான்னு ஒரு பெண்ணும் இருந்தாங்க. மூணு பையன்களுக்குமே போர்க்கலைகளை நல்லா கற்றுக்கிட்டு அந்த நாட்டோட இராணுவத்தில் சேரணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சு. அதனால் அவங்க மூணு பேரும் வில் வித்தையை நல்லா கற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ மல்லிப்பட்டினம் கிராமத்தில் ராத்திரி வேளையில் சுழல் காத்து அடிக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிச்சுது. அப்படி சுழல் காத்து அடிக்கும்போது ஊரில் இருக்கிற யாரும் வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாங்க. ஆனால் சுழல் காத்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஊரில் இருந்த சில ஆடுகளோ மாடுகளோ காணாமல் போகிறது ஒரு வழக்கமாக இருந்துச்சு. சுழல் காத்து அடிக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வெளியூர்லேருந்து வர்ற திருடங்க தான் ஆடுகளையும் மாடுகளையும் திருடிக்கிட்டு போகிறாங்க அப்படின்னு அந்த ஊர் மக்கள் முதல்ல நினைச்சாங்க. அதனால் இரவு வேளையில் ஊரை காவல் காக்கிறதுக்கு ஒரு காவல்காரனையும் அவங்க நியமிச்சாங்க. அந்த காவல்காரனோட வேலை ராத்திரி முழுக்க அந்த ஊரில் இருக்கிற எல்லா தெருவிலையும் நடந்து போய்கிட்டே இருக்கணும். எங்கேயாவது சந்தேகப்படுற மாதிரி யாரையாவது பார்த்தா உடனே ஊர் மக்களுக்கு தகவல் கொடுக்கணும். காவல்காரனை நியமித்ததுக்கு அப்புறம்தான் இனிமே ஆடு மாடுகள் எல்லாம் திருடு போகாது அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த ஊர் மக்கள் நிம்மதியாக தூங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களால ஒரு வாரத்துக்கு தான் நிம்மதியாக தூங்க முடிஞ்சுது. ஒரு நாள் ராத்திரி நல்லா சுழல் காத்து அடிச்சுது. அந்த சுழல் காத்து அடித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த ஊரில் இருந்த ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனால் காவல்காரனை மட்டும் ஆளை காணோம். முதல்ல அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவன் ராத்திரி வேளையில் யாரோ ஒரு திருடனை பார்த்துருக்கான், அவனை பிடிக்கிறதுக்காக துரத்திக்கிட்டு போயிருக்கான், எப்படியும் ஒன்று ரெண்டு நாளில் திரும்ப வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஒரு வாரமாகியும் அந்த காவல்காரன் வரவே இல்லைங்கிறதுனால ஊர்காவல் பணிக்கு வேற ஒருத்தனை நியமிச்சாங்க. இன்னொரு நாள் அதே மாதிரி சுழல் காத்து அடிக்கும்போது இந்த காவல்காரனும் காணாமல் போயிட்டான். அந்த ஊர் மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போய் ஊர் கோவிலில் இருந்த பூசாரி மாரிமுத்து கிட்ட என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெத்தலையில் மை போட்டு பார்க்க சொன்னாங்க. அவர் மை போட்டு பார்த்துட்டு இதுக்கெல்லாம் காரணம் ஒரு சுழல் பாம்பு, மேகமலை பகுதியிலேருந்து மல்லிப்பட்டினம் பகுதிக்கு அது பறந்து வருது, அது வரும்போது தான் சுழல் காத்தும் அடிக்குது, அந்த சுழல் பாம்பு பார்க்கறதுக்கு ரெண்டு முதலை அளவுக்கு நீளமாயிருக்கு, மூக்குப்பகுதி மட்டும் முதலை மாதிரியும் உடல் பகுதி ஆக்டோபஸ் மாதிரியும் இருக்கு, முன்னெல்லாம் ஆடு மாடுகளை மட்டுமே தின்னுக்கிட்டு இருந்த சுழல் பாம்பு இப்ப மனிதர்களையும் தின்ன ஆரம்பிச்சிடுச்சு, நம்ம ஊருக்கு காவல் பணிக்கு வந்த ரெண்டு பேரையும் இந்த சுழல் பாம்பு தான் பிடிச்சு தின்னுருக்கு, சுழல் பாம்போட மூக்குப்பகுதி ரொம்ப உறுதியா இருக்கிறதுனால சுழல் பாம்பை மூக்குப்பகுதியில் தாக்கி அழிக்க முடியாது, அந்த பாம்பை எப்படி அழிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த ஊர் மக்கள் யாரும் வெளியில நடமாடாம இருக்கிறது தான் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை கேட்ட உடனே ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. ஊர் தலைவர் இந்த சுழல் பாம்பை எப்படியாவது நாம அழிச்சாகணும், இல்லைன்னா இந்த ஊர்ல மக்கள் நிம்மதியா வாழவே முடியாது, சுழல் பாம்பை அழிக்கிறவங்களுக்கு கோவிலோட மரியாதையா பரிவட்டம் கட்டி 100,000 பொற்காசுகளை பரிசா கொடுக்கறோம் அப்படின்னு அறிவிச்சாரு. ஆனா இந்த பரிவட்டத்துக்கும் பரிசுக்கும் ஆசைப்பட்டு அந்த ஊர்ல இருக்கிற யாருமே சுழல் பாம்பை அழிக்கிறதுக்கு தயாரா இல்லை. மக்கள் எல்லாம் வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஊர்ல விவசாயமும் நடக்காம எந்த வியாபாரமும் நடக்காம ஊரோட பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. ஊர் மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர்றதில்லைங்கிறதுனால
சுழல் பாம்புக்கு இப்ப சரியான உணவு கிடைக்கவே இல்லை. பூ வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்த பொன்னம்மாவுக்கும் இப்ப வியாபாரம் எதுவும் இல்லைங்கிறதுனால அவங்களோட வீடும் ரொம்ப வறுமையில இருந்துச்சு. ஒரு நாள் பொழுது விடியும் போது பொன்னம்மா தன்னோட பையன்களோடையும் பெண்ணோடையும் குடிசை வாசல்ல உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திடீர்னு அங்க பறந்து வந்த சுழல் பாம்பு அகல்யாவை மட்டும் தூக்கிக்கிட்டு அங்கேருந்து பறக்க ஆரம்பிச்சுது. அந்த நேரத்துல சுழல் பாம்பு அங்க வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. பயத்துல அகல்யாவும் பொன்னம்மாவும் பயங்கரமா அலற ஆரம்பிச்சாங்க. தன்னோட மகளுக்கு ஏதாவது ஆயிடுமோங்கிற பயத்துல பொன்னம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. ஆனா ராது, சேது, மாது இவங்க மூணு பேரும் எப்படியாவது தங்கச்சிய சுழல் பாம்பு கிட்டேந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோட சுழல் பாம்ப துரத்திக்கிட்டு ஓட ஆரம்பிச்சாங்க. அதுல சேது கிட்ட மட்டும் அவனோட வில்லும் அம்புகளும் இருந்துச்சு. ராது வேகமா ஓடிக்கிட்டே மத்த ரெண்டு பேர்கிட்டையும், பூசாரி சொன்னதை நல்லா கவனத்துல வச்சுக்கங்க, சுழல் பாம்போட மூக்கு பகுதி ரொம்ப உறுதியா இருக்கும், அதனால மூக்கு பகுதியில நாம தாக்க கூடாது, அது மட்டும் இல்லாம மூக்கு பகுதியில தான் அது அகல்யாவை தூக்கிக்கிட்டு பறந்து போய்கிட்டு இருக்கு, நாம அதோட மூக்கு பகுதியில தாக்கினா அகல்யா மேலையும் காயம் படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால அதோட ஆக்டோபஸ் உடல்ல மட்டும்தான் நாம தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டே ஓடினான். சுழல் பாம்பு பறந்து போற வேகத்துக்கு ஈடு கொடுத்து மூணு பேரும் அது பின்னாடியே துரத்திக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. மூக்கு பகுதி மேல அகல்யாவை உக்காத்தி வச்சு அவ கீழே விழுந்துடாத மாதிரி தன்னோட ஆக்டோபஸ் வாளால அந்த சுழல் பாம்பு கட்டி இருந்துச்சு. ராது, சேது, மாது மூணு பேரும் சுழல் பாம்பை துரத்திக்கிட்டு வர்றத பார்த்துட்டு அண்ணா என்ன காப்பாத்து அப்படின்னு அகல்யா கத்திக்கிட்டே இருந்தா. ராது வேகமா ஓடிக்கிட்டு இருக்கும் போதே கீழே கடந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து சுழல் பாம்போட ஆக்டோபஸ் வயிற்று பகுதியை குறி பார்த்து வேகமா அந்த கல்லால அடிச்சான். இது வரைக்கும் அந்த ஊருக்கு வந்தப்ப எல்லாம் சுழல் பாம்பை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடினாங்களே தவிர யாரும் சுழல் பாம்பு மேல தாக்குதல் நடத்தவே இல்லை. அதனால ராது தன் மேல தாக்குதல் நடத்துவான்னு சுழல் பாம்பும் எதிர்பார்க்கவே இல்லை. அதோட கவனம் முழுக்க அகல்யா கீழே விழுந்துடாம இருக்கணும் அப்படிங்கறதுல தான் இருந்துச்சு. ராது எரிஞ்ச கூரான கல் சுழல் பாம்போட ஆக்டோபஸ் வயிற்று பகுதியில ரொம்ப ஆழமா பட்டுச்சு. கல் பட்ட இடத்திலேருந்து சுழல் பாம்போட ரத்தம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே கொட்ட ஆரம்பிச்சுது. இப்ப ராது மாது கிட்ட சொன்னா, சுழல் பாம்போட உடம்புலேருந்து ரத்தம் வெளியேற ஆரம்பிச்சதுன்னா அதோட உடல் ரொம்ப பலவீனம் அடைஞ்சிரும், அதனால அது அகல்யாவை கீழே விட்டுடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, நீ இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடி போய் ஒருவேளை அகல்யா கீழே விழுந்தா அவளுக்கு அடிபடாம தாங்கி பிடிச்சுக்கோ அப்படின்னு சொன்னான். அண்ணன் சொன்னதை கேட்டதும் மாதுவும் வேகமா ஓடி போய் சுழல் பாம்புக்கு அடியிலேயே ஓடுற மாதிரி பார்த்துக்கிட்டான். சுழல் பாம்போட உடம்புலேருந்து கொட்டின ரத்தம் எல்லாம் மாதுவோட தலையிலேயே வழிய ஆரம்பிச்சுது. ஆனாலும் அவன் தன்னோட ஓட்டத்தை நிறுத்தவே இல்லை. அவனோட கவனம் முழுக்க அகல்யா கீழே விழுவாளா அப்படிங்கறதுல தான் இருந்துச்சு. உடம்புலேருந்து நிறைய ரத்தம் வெளியேறினதுனால சுழல் பாம்பாலையும் தன்னோட ஆக்டோபஸ் வாளால அகல்யாவை கட்டி வச்சிருக்க முடியல. அதோட பிடி கொஞ்சம் கொஞ்சமா தளர ஆரம்பிச்சுது. சேது இந்த சமயத்தை பயன்படுத்தி தன் கையில இருந்த வில் அம்பால சுழல் பாம்போட ஆக்டோபஸ் வயிற்று பகுதியில நிறைய அம்புகளை செலுத்தினான். ஏற்கனவே ரொம்ப பலவீனமா இருந்த சுழல் பாம்பால சேதுவோட இந்த வில் அம்புகளை தாங்கவே முடியல. ஒருவேளை அகல்யாவை கீழே விட்டுட்டா இவங்க மூணு பேரும் தம்மேல தாக்குதல் நடத்த மாட்டாங்க அப்படின்னு அது நினைச்சு அகல்யாவை கீழே தள்ளி விட்டுச்சு. இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அகல்யாவுக்கு கொஞ்சம் கூட காயம் ஏற்படாம மாது அவளை ரெண்டு கையிலையும் தாங்கி கீழே ஒரு இடத்துல உக்காத்தி வச்சான். இப்ப அகல்யா கீழே விழுந்துட்டதுனால இனிமே சுழல் பாம்பை தாக்கும்போது அகல்யாவுக்கு காயம் ஏற்படாதுங்கிறதுனால ராதுவும் சேதுவும் சேர்ந்துகிட்டு சுழல் பாம்பை ரொம்ப கடுமையா தாக்கினாங்க. அவங்களோட சண்டை போட முடியாம கொஞ்ச நேரத்திலேயே சுழல் பாம்பு வானத்திலேருந்து கீழே விழுந்து இறந்தே போச்சு. இறந்து போன சுழல் பாம்போட ஆக்டோபஸ் வாலை பிடிச்சு இழுத்துக்கிட்டு இவங்க நாலு பேரும் மறுபடியும் மல்லிப்பட்டினம் கிராமத்துக்கு வந்தாங்க. ஊர் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இறந்து கிடந்த சுழல் பாம்பை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஊர் தலைவரும் பூசாரி மாரிமுத்துவும்
இவங்க மூணு பேரையும் ரொம்ப பாராட்டி பேசினாங்க. இப்ப ஊர் தலைவர் அவங்க மூணு பேர்கிட்டையும், உங்க மூணு பேர்ல நான் யாருக்கு பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு கேட்டாரு. உடனே ராது சொன்னா, நான் தான் முதல்ல கல்லை எடுத்து அடிச்சு சுழல் பாம்பை பலவீனப்படுத்தி விட்டேன். சுழல் பாம்பு இறந்ததுக்கு அதோட உடம்பு பலவீனம் அடைஞ்சது தான் காரணம். அதனால எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொன்னான். இப்ப மாது சொன்னான், என் தலை வழியா சுழல் பாம்போட ரத்தம் வழியும் போதும் அதை பொருட்படுத்தாம நான் வேகமா ஓடி சுழல் பாம்பு கிட்ட சிக்கிக்கிட்டு இருந்த என்னோட தங்கை அகல்யாவை காப்பாத்தினேன். அதனால எனக்கு தான் பரிவட்டம் கட்டணும் அப்படின்னு சொன்னான். சேது அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நான் வில் அம்பு விட்டதுனால தான் சுழல் பாம்பு இறந்து போய் கீழே விழுந்தது. அதனால பரிவட்ட உரிமை எனக்கு தான் அப்படின்னு சொன்னான். இதுவரைக்கும் எந்த விதமான சண்டையும் இல்லாம ரொம்ப ஒத்துமையா இருந்த அவங்களுக்கு நடுவுல இந்த பரிவட்டத்தினால சண்டை வந்துருமோ அப்படின்னு ஊர் தலைவர் நினைச்சாரு. உடனே அவர் சொன்னாரு, ராது, சேது, மாது இவங்க மூணு பேரும் சேர்ந்துதான் சுழல் பாம்பை வீழ்த்தி இருக்காங்க. இனிமே இந்த ஊர் மக்களுக்கும் ஊர்ல இருக்கிற ஆடு மாடுகளுக்கும் சுழல் பாம்பால எந்தவித ஆபத்தும் இல்லாம செஞ்சிருக்காங்க. அதனால பரிவட்டத்தை உரிமை கொண்டாடுறதுக்கு இவங்க மூணு பேருக்குமே தகுதி இருக்கு. அடுத்து வர்ற கோவில் விழால ஒரு பரிவட்டம் இல்லாம மூணு பரிவட்டங்களை செஞ்சு மூணு பேருக்குமே பரிவட்டம் கட்டணும். அதுதான் இந்த ஊர் மக்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு சொன்னாரு. அவரு சொன்னதை ஊர் மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்த ஊர் திருவிழால மூணு பரிவட்டம் செஞ்சு ஊர் மக்கள் முன்னிலையில மூணு பேருக்கும் கட்டினாங்க. அவங்களுக்கு கிடைச்ச 100,000 பொற்காசுகளையும் மூணு பேரும் சரிசமமா பகிர்ந்து எடுத்துக்கிட்டாங்க. ஊர் தலைவர் எதிர்பார்த்த மாதிரியே அவங்க மூணு பேரும் கடைசி வரைக்கும் ரொம்ப ஒத்துமையா இருந்தாங்க. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.